ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்னைக்கு கார கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் தேவைக்கேற்ப. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணி, குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் இட்லி அரிசி, அந்த இட்லி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 hours நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 cup தேங்காய், துருவிய தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், வாசனைக்காக பெருங்காயத்தூள். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஜீரகம் 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, இன்னும் காரம் வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் 1/2 மட்டும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா காரமாக இருக்கும் இந்த மிளகா. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு துருவி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி விடாமல் 1 run விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம ஊற வச்ச இட்லி அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போது அது கொஞ்சமாக தண்ணி விட்டு, குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதை சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 spoon கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 spoon ஜீரா. இப்போ ஆனியன்ஸும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆனியன்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா அந்த சீக்கிரம் குக் ஆயிரும் ஆனியனு. ஸோ அதையும் நல்லா ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்ச பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் இருக்கிற பேட்டருக்கு 1/4 cup தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேனில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதையும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸோ நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ இவ்வளோ லூஸாக இருக்குது, அது வந்து நல்லா டைட் ஆகணும் இந்த அளவுக்கு. ஸோ அது மாதிரி கிளறிட்டே இருங்க. இது நான்ஸ்டிக் பேன்னால் அடி பிடிக்காது, பட் வேறு ஏதாவது பேன் வச்சிங்கன்னா, பட் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு டைட் டோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கொழக்கட்டையாக வந்து கையில் பிடிக்க முடியும். ஸோ கை சூட்டு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷேப்பாக, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக எடுத்து இட்லி தட்டில் ஆல்ரெடி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், வச்சுருங்க இட்லி தட்டில். ரொம்ப சூடாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம், நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு இந்த ஷேப்பில் பண்ணி குக்கரில் வச்சுருங்க. ஸோ அது 10 minutes பாயில் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கார கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.